Failavan Stores, Usman Road, Tinagar, Chennai, Matrum Thoothukudi. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இயக்கத்தை வழிநடத்த மக்கள் கண்டெடுத்த எதிர்கால தலைவர், பாசத்திற்கு மரியாதைக்கும் உரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக, இளைஞரணி சார்பாக நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய தம்பி கா வினோத் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் சுதாகர் அவர்களே, வேலு அவர்களே, மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் லோகேஷ் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்திருக்கிற நான் வளர்த்த பிள்ளைகளில் ஒருவர், நான் மேடைகளில் பேசுகிற போது என்னோடு பயணித்து இன்றைக்கு திராவிடர் கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று நாங்கள் வளர்த்த பிள்ளைகள் சோடை போக மாட்டார்கள் என்று திராவிட சித்தாந்தத்தை மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய சகோதரி வழக்கறிஞர் சேமோ மதிவதனி அவர்களே, பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவுடன் கேட்டார் நான் என்ன பேச வேண்டும் என்று. ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக நீங்கள் பேசுவதை பார்த்துத்தான் நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற திராவிட இயக்க பேராற்றல் மிக்க அலைகடல் சொற்பொழிவாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் எடுத்துக்கொண்ட பணியை இறைவன் மேற்கொண்டு சொல்லல்ல அதை செயலோடு செயல்படுத்தி முடிக்கிற நம் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கே நாக்கு தள்ளி போகிற போது காலை இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற நம் இளைஞரணி செயலாளரையே அழைத்து ஒரு நிகழ்ச்சி, மாலை அவர் புகழ் பாடுவதற்கு மற்றொரு நிகழ்ச்சி என்று தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிற ஓய்வறியா உழைப்பாளி தலைவரின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அண்ணன் செயல்பாபு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று ஒரு இயக்கத்தின் கடமை பொறுப்பேற்கிற போது, ஒரு இயக்கத்தின் தலைவருக்கு பக்கபலமாக இருக்கிற போது முதலில் அந்த பக்கபலமாக இருக்கிற வேர்களை வெட்டிவிட்டால் மரம் சாய்ந்துவிடும் என்று கணக்கு போடுவார்கள். அது வேறு எந்த இயக்கத்திற்கு வேண்டுமானால் வேரை வெட்டினால் அந்த மரம் கிளை சாய்ந்துவிடும் என்று எத்தனிக்கலாம். எம் இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கம் அண்ணா நட்டு வைத்த அந்த ஒட்டுமாஞ்செடி என்கிற அந்த மாபெரும் மாமரம், அந்த மரத்தின் கிளைகளை வெட்டினால் மரத்தின் வேர் பட்டுவிடும் என்று காவி சங்கி கூட்டங்கள் எத்தனித்து இந்த இயக்கத்தின் வேர்களில் ஒட்டி இருக்கிற, இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருக்கிற தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிற நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திருவண்ணாமலை கொடுத்த தங்கம் அண்ணன் வேலு அவர்களை கிளையை வெட்டலாம் என்று எத்தனித்தார்கள். அவர் சொன்னார், மோடியின் அப்பனே வந்தாலும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது, நான் தலைவரோடு இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன் என்று வெற்றி முகம் காட்டிக் கொண்டிருக்கிற அண்ணன் ஏவா வேலு அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற வட்டக்கழக செயலாளர்கள் தம்பி விஜயகுமார் பாபு உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். 5 மணி துளிகள், 2 மணி துளிகளில் முடித்து விடுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு 2 செய்திகளை உங்கள் மத்தியில் சொல்ல எத்தனிக்கிறேன். இன்றைக்கு நம் இளைஞரணியினுடைய பிறந்த நாள், செயலாளர் அவருடைய மகிழ்ச்சியான திருமுகத்தை காண்பதற்கு எல்லோரும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த இயக்கம் அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, தத்துவார்த்த சித்தாந்தங்களை கொண்டு வந்து சேர்க்கிற இயக்கம் என்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து முலாயம் சிங் யாதவ் வந்தார். முலாயம் சிங் யாதவோடு மரியாதைக்குரிய விபி சிங் அவர்களுடைய மனைவி இங்கே வந்தார், அவருடைய மருமகள்கள் இங்கே வந்தார்கள். அந்த மருமகள் சொன்னால், நாங்கள் பிறந்து வளர்ந்த உத்தரப்பிரதேசத்தில் கூட எங்கள் மாமாவிற்கு சிலை வைக்கவில்லை, ஆனால் திராவிட மண்ணில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இவ்வளவு பெரிய சிலை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இங்கே சிலைகள் சிலைகள் அல்ல நண்பர்களே,
இது பெரியார் திடலை ஒட்டி இருக்கிற பகுதி. இன்னும் குறிப்பாக பெரியார் திடலுக்கு பக்கத்து தெரு. இங்கே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பேரியக்கம் இந்த இயக்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த இயக்கம் ஏன் என்று சொன்னால், இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்தில் வேண்டும் என்று கோரிக்கை வருகிறது. அதை வழிநடத்துவதற்கு தொடங்கி வைத்த இடம் இந்த எழும்பூர் தந்தை பெரியார் திடல்தான் என்பதை பதிவு செய்கிறேன். அந்த திடலில் தொடங்கிதான் மண்டல் கமிஷன் மூலம் நம்முடைய வீட்டு பிள்ளைகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த பகுதியை சார்ந்த மக்கள் மத்திய அரசு பணிகளிலே பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க எத்தனித்தது. திராவிட இயக்கம் பெரியார் திடலும் அறிவாலயமும் சேர்ந்துதான் மண்டல் கமிஷனை உருவாக்கினார்கள். மண்டல் கமிஷன் போனது, அறிக்கை தாக்கல் செய்தார் மண்டல். ஆனால் அதை சட்டமாக நிறைவேற்றுவதற்கு ஒரு தலைவன் தேவை. அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுகிறது. சவால் விடுகிறேன், இந்துக்களே பாருங்கள், நாங்கள் உங்கள் சொந்தம் என்று கர்ஜிக்கிற இந்த காக்காய் கூட்டம் இருக்கிறதே, ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி கூட்டம், அந்த மசோதாவை எதிர்த்தது. அந்த மசோதா நிறைவேறாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னது அன்றைய ஜனசங்கம் பாஜக தான். யார்? பிற்படுத்தப்பட்ட இந்து. மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துவுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொன்னது பாஜகவும் சங்கியும் காவி கூட்டமும். ஆனால் பிபி சிங் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பிபி சிங் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். எந்த இடம் தெரியுமா? நாம் சென்னையில் இருக்கிற கோபாலபுரத்திற்கு தொடர்பு கொண்டார். கலைஞர் அவர்களே, இந்த மண்டல் கமிஷனை நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள், நான் இன்றைக்கு இதற்கு ஒப்புதல் கொடுக்க போகிறேன். ஆனால் ஒப்புதல் கொடுத்தால் என் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று இந்த ஜனசங்க சங்கிகள் சொல்லுகிறார்கள். என்ன செய்யட்டும் என்றார்? ஆட்சியில் நாற்காலியும் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். நீங்கள் இயற்றுகிற சட்டத்தால் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைத்துவிட்டால் நீங்கள் தான் அவர்களின் கடவுள் என்று கலைஞர் சொன்னார். 27% இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டது. பிபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கலைஞர் கையோடு அழைத்து வந்தார். திராவிட இயக்கம் இருக்கிறவரை, இந்த திமுக இருக்கிறவரை எங்கள் தலைவர்களில் ஒருவராக பிபி சிங் கொண்டாடப்படுவார் என்று கலைஞர் சொன்னார். அந்த வாக்குறுதியை கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடற்கரையில் பிபி சிங்குக்கு சிலை வைத்தார். திராவிட இயக்கம் வெல்க, திராவிட இயக்கத்தின் தன்மான சிங்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும், வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.